என்னப்பா வார் கிரைம் யாரோ செஞ்சுருக்காங்கன்னு சொன்னீங்க. அமெரிக்கா சொன்னாங்க, யூகே சொன்னாங்க, உக்ரைன் சொன்னாங்க, ஐநா சபை சொன்னாங்க, அவர் வார் கிரைம் செஞ்சுருக்காரு. அவர் ஏதாவது ஒரு நாட்டுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அந்த நாட்டோடு சேர்த்து அவரையும் லாக் பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. இதனால் பல பிரச்சனைகள் புட்டின் அவர்கள் போகக்கூடிய நாடுகளுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்து, குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்காக்கெலாம் போகாமல் அவர் வந்து நிப்பாட்டிட்டார், இல்லை நான் போகலை அப்படின்னாரு. ஆனால் அதே புட்டின் அவர்கள் யுனைடட் அரப் எமிரேட்ஸுக்கு போயிருக்காரு, சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காரு, ஆனால் யாரும் எதுவுமே சொல்லலையே. ஏன் சொல்லலை தெரியுமா? அதெல்லாம் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் ரஷ்யாவுக்கு எதிராக, அதுவும் குறிப்பாக புட்டின் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் நிறைய நாடுகள் சேர்ந்து வார் கிரைமை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற எவிடென்ஸை கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி உளவாளிகளை மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவுக்கு எதிராக இந்த செய்திகளை சேகரித்து அதை இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் போட்டு ரஷ்யா வார் கிரைம் செஞ்சுருக்காங்க, அதுக்கு காரணமாக இருந்தவர் புட்டின், அவர் ஒரு வார் கிரைம் செய்தவர், எனவே அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரெஸ்ட் வாரண்டை கொண்டு வராங்க. அந்த அரெஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் என்றைக்கு ரஷ்யா விட்டு வெளியில் வராரோ அப்போ கைது பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதனால தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடைபெற்ற முக்கியமான பிரிக்ஸ் மாநாட்டில் கூட யார் பங்கு பெறவில்லை, புட்டின் அவர்கள் பங்கு பெறவில்லை. இதெல்லாம் நமக்கு தெரியும், டிபி ட்ரூப்ஸுக்கு தெரியும், ஏன்னா இதெல்லாம் நம்ம அப்டு டேட்டாக பார்த்துட்ருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட புட்டின் அவர்கள் நேராக எங்கே போகிறார்? ஃபஸ்ட்டு சீனாவுக்கு கிளம்பி போகிறார். மாப்பிள்ளை நல்லா இருக்கியா மச்சான், நல்லா இருக்கேன் மச்சான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அடுத்ததாக வந்தார், கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகளுக்கு போனார், அப்போ யாரும் ஒன்றும் கண்டுக்கல. இப்போ நேரம் எங்கே போயிருக்காருன்னு பார்த்தா யுனைடட் அரப் எமிரேட்ஸுக்கு போயிருக்காரு, அப்படியே சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கார். அப்போ யுனைடட் அரப் எமிரேட்ஸுக்கு போனவருக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு. ஹே புட்டின் அப்படின்னு சொல்லி மாசா இறங்கி நடக்கிறது எல்லாமே வீடியோவாக ஃபோட்டோவாக போட்டு சோஷியல் மீடியாவில் வகுந்து வராங்க. அப்போ யுனைடட் அரப் எமிரேட்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருந்த உறவு இவ்வளோ நாள் இப்படி இருந்ததே கிடையாது, அவ்வளோ பெரிய அளவில் இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, தேங்க்ஸ் டு வெஸ்டர்ன் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்குலக நாடுகளுக்கு எங்களுடைய நன்றி, ரஷ்யா சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு இது மாதிரி உறவு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ ரஷ்யாவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் உறவு மேம்பட்டிருக்கிறது, ரஷ்யாவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் உறவு மேம்பட்டிருக்கிறது, ரஷ்யா யுனைடட் அரப் எமிரேட்ஸ், ரஷ்யா சவுதி அரேபியா இப்படின்னு சொல்லி பல மாற்றங்கள் அப்படிங்கிறத ரஷ்யா அனுபவித்து வருகிறது. என்ன தான் பொருளாதார தடை போட்டாலும், என்ன தான் ஆயில் ப்ரைஸ் கேப் அப்படிங்கிறத போட்டாலும், இல்லாட்டி இந்த கேஸ் ப்ரைஸ் கேப் போட்டிருந்தாலும், ரஷ்யாவை அழிக்க முடியலை. ரஷ்யாவினுடைய எக்கனாமியை ஒட்டு மொத்தமாக துடைத்தெறிய மேற்குலக நாடுகளால் முடியலை. இந்த உண்மையை மேற்குலக நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹங்கேரியிலேருந்து எல்லாருமே குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நேராக இந்த மனுஷன் அரபு உலக நாடுகளுக்கு போகிறாரு. காரணம் இருக்கிறா சார், வின்டர் சீசன் வரப்போகுது. இந்த வின்டர் சீசன் வந்துருச்சு வரப்போகுதுலாம் இல்லை, வந்துருச்சு. அப்போ உக்ரைனுக்கு வின்டர் சீசன்லாம் சமாளிக்கணும்னா கண்டிப்பாக ஆயில் வேணும், கேஸ் வேணும், அதுவும் இப்போ ரஷ்யாட்டேருந்து வாங்க முடியாததுனால வேறு நாடுகள்கிட்டருந்து வாங்கணும், அப்படி வாங்கக்கூடிய நாடுகள் உக்ரைனுக்கு கொடுக்கணும், உக்ரைனுக்கு மட்டும் இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுக்கணும், அதே மாதிரி மேற்குலக நாடுகள் அமெரிக்கா விரும்பக்கூடிய நாடுகளுக்கு கொடுக்கணும். இது எல்லாத்தையும் கணக்கு போட்ட புட்டின் அவர்கள் இந்த நேரம் மேற்குலக நாடுகள்கிட்ட போய் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தினோம்னா சரியாக இருக்கும், இப்போ தும்முனா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் கணக்கு. நேராக போகிறார் யுனைடட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா, ஒப்பக் ப்ளஸ் நாடுகள் ஆயில் ப்ரைஸ் கேப் மற்றும் அந்த கேஸ் ப்ரைஸ் கேப்பை எப்படி ஒமிட் பண்ணலாம். இந்த ரஷ்யாவும் ஈரானும் நேற்று ஒரு சைன் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான அக்ரிமெண்ட். அது என்ன அக்ரிமெண்ட்னா, யூனிலேட்ரல், அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு நாடு பொருளாதார தடையை போடுது அப்படின்னா, இந்த பொருளாதார தடையை எதிர்த்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த இரண்டு நாடுகள் டிசைட் பண்ணுவாங்க. இதே மாதிரியான அக்ரிமெண்ட் இன்னும் 10 நாடுகள் சேர்ந்து செய்கிறாங்கன்னா, அந்த 12 நாடுகளும் சேர்ந்து, 10 ப்ளஸ் ரஷ்யா ஈரான் எல்லாரும் சேர்ந்து அந்த பொருளாதார தடைக்கு என்ன செய்யணுமோ எதிர்த்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கூட்டணி உருவாகுது. அப்போ இந்த கூட்டணி எல்லாமே இப்போ ஒரு ஸ்க்ராட்சிலேருந்து தொடங்கி வச்சுருக்காங்க ரஷ்யா மற்றும் ஈரான். அப்போ இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடை நேராக சவுதி அரேபியா மற்றும் யுனைடட் அரப் எமிரேட்ஸில் போய், ஏய் நான் ரஷ்யா வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னேன், வா, எல்லாரும் தலைவர்கள்லாம் வராங்க, அவங்கள ரிசீவ் பண்ணுறாங்க, சூப்பரான மீட்டிங் நடக்குது, இப்போ சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காரு, அடுத்த கட்ட நடவடிக்கை நாளைக்கே நமக்கு தெரிய வரும். அப்போ நேராக அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க? ஐயோ வேறு வழி இல்லை, அமெரிக்காவால் நிற்கவும் முடியலை, ஓடவும் முடியலை, ஒளியவும் முடியலை. காரணம் இருக்குது, அமெரிக்காவினுடைய ஸ்டாக் பீல்ஸ், வெப்பன் ஸ்டாக் பீல்ஸ், பணம், இது இரண்டுமே காலி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். அமெரிக்காவுக்கு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபைக்கு ஒரு எச்சரிக்கை இரண்டு தினங்களாக போயிட்டே இருக்குது, இதுக்கு மேலே உக்ரைனுக்கு செலவழிக்க நம்மகிட்ட பணம் இல்லை, இதுக்கு மேலே நம்ம செலவழிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான்.
ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்றைக்கி காலையில் எப்போவுமே அப்படி செய்ய மாட்டார். காலையிலேயே ஒரு வீடியோ கால் வராரு, வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக வராரு, மனுஷன் செல்ஃபி எடுத்துக்கிட்டே பேசுகிறாரு. பேசிட்டு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய நினைவேந்தல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த நினைவிடங்களுக்கு போகிறாரு. இந்த மனிதர்களை, இந்த இராணுவ வீரர்களை நம்ம மறந்துவிடக்கூடாது, நாம் கண்டிப்பாக ரஷ்யாவை தோற்கடிப்போம். ஏன்னா நமக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகிட்டுருக்கு, ஆனால் உதவக்கூடிய நாடுகள் கண்டிப்பாக உதவுவார்கள். ஸோ மறுபடியும் ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார். உதவி செய்யக்கூடிய நாடுகள், உதவி செய்வேன் அப்படின்னு சொன்ன நாடுகள் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. யாரும் பயப்பட வேண்டாம், நாம் நம்முடைய இலக்கை நோக்கி போவோம். சார், உங்களுடைய இலக்கு என்ன? அதுதான் இங்கே கேள்வி. அவர்களுடைய இலக்கு ரஷ்யாவை தோற்கடிப்பதா, இல்லை அமெரிக்கா சொல்கிற வரைக்கும் போர் புரிவதா? ரஷ்யாவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அது இயலாத விஷயம். 50 நாடுகள் ஒன்றாக இருக்கீங்க, உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்லி 50 நாடுகள் பிளான் பண்ணி அடிச்சுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 700 நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் பிப்ரவரி வந்துச்சுன்னா 2 வருடங்கள் ஆகிவிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. சரிப்பா, அப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்படி சொல்லும்போது அமெரிக்காவினுடைய ஜோ பைடன் அவர்கள் என்ன சொல்லுவார்? இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டை வைக்கிறாரு ஜோ பைடன் அவர்கள். அந்த ப்ரெஸ் மீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன்லேருந்து 135 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் பயப்பட வேண்டாம். அவங்க பயப்படலை, ஆனால் அவங்களை கொல்லாமல் விட மாட்டீங்க, அப்படி தானே அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சில பல கேள்விகள். நேற்று ஒரே நைட்டில் மட்டுமே ரஷ்யா 48 ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. வேம்பையர் ட்ரோனை உக்ரைன் கொஞ்சமாக கிளம்புறக்க ட்ரை பண்ணாலும் ரஷ்யா டீம் அதே மாதிரியான ட்ரோன்ஸ் இருக்குது, அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஜாகித் 136 இருக்கட்டும், ரஷ்யாவினுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் ட்ரோன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரஷ்யாவும் பயன்படுத்தி வருகிறார்கள். 41 ட்ரோனை நாங்கள் அழிச்சிட்டோம், 7 ட்ரோன் அதனுடைய இலக்கை அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உக்ரைன். இப்போ 48 ட்ரோனை ஒரே நைட்டில் ஏவுறாங்க அப்படின்னா, இன்னும் வின்டர் கடுமையாகும் போது நிச்சயமாக ரஷ்யாவினுடைய தாக்குதல் 2-3 மடங்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மாறும்போது உக்ரைன் அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க என்பது ஒரு கேள்வி தான். G7 மாநாடு, அந்த மாநாட்டினுடைய ஒரு முக்கியமான கூட்டத்தில் யார் பேச போகிறாங்களா? ஜெலன்ஸ்கி அவர்கள் பேச போகிறாங்களா? இந்த முறை G7 நாட்டினுடைய தலைவராக இருக்கிறது யார்? ஜப்பான். இன்றைக்கி உக்ரைனுடைய பிரசிடெண்ட்டுக்கும் அமெரிக்காவினுடைய செனட்டருக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அந்த பேச்சுவார்த்தை கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் வேறு வழியே இல்லைப்பா, நாங்கள் என்ன செய்கிறோம், G7 வந்து சார் பேசுவார், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள், ரொம்ப முக்கியமான வெஹிக்கிள், அமெரிக்காவினுடைய அந்த மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட வெஹிக்கிள், அது சரியாக ஒர்க் ஆகலப்பா, இதோ பிடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோவை இன்றைக்கி ரஷ்யாவினுடைய எல்லா மீடியாவும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பல 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 பலன்னு இருக்குது பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள், ஆனால் என்ன ஓட மாட்டுக்கியா, என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, இதோ நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய இராணுவம் பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளை கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகிறத இனிமேல் என்ன செய்வாங்க, அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. ஏன்னா ஈரானும் ரஷ்யாவும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கான அக்ரிமெண்ட்லையும் சைன் போட்டிருக்காங்க. இவங்க எடுப்பாங்க, எடுத்ததை ஈரான்கிட்ட கொடுப்பாங்க, ஈரான் அதை பிரித்து பார்ப்பாங்க, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்வாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை ரஷ்யாவுக்கு கொடுப்பாங்க, ரஷ்யா ஈரானுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பிரிட்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூகே கிட்டத்தட்ட ஒரு 46 புதிய பொருளாதார தடையை விதித்திருக்கிறது. இந்த 46 புதிய பொருளாதார தடையில் யார் யார் ரஷ்யாவுக்கு உதவுறாங்க, எந்தெந்த இண்டஸ்ட்ரி உதவுறாங்க, எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எனவே இந்த 46 பொருளாதார தடைகள் ரொம்ப முக்கியமான தடைகளாக நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி யூகே சொல்லியிருக்காங்க. யூகே போட்ட பொருளாதார தடையை கொஞ்சமாக மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனா. ஏன்னா அதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது, நிறைய இந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் பெரிய பேசு பொருளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எனவே அதை ரீகன்சிடர் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததாக என்ன நடந்தது, உக்ரைனுக்கும் போலந்துக்கும் இடையே ஒரு பிரச்சனை. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், போலந்தினுடைய விவசாயிகள் உக்ரைனுக்கு எதிராக போராடினாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் உக்ரைன் போலந்து பார்டர் எல்லாமே மூடி வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ விவசாயிகளுடைய போராட்டம் முடிஞ்சிருச்சு, ட்ரக் டிரைவர்ஸ் அப்படிங்கிறவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. வேணாம், உக்ரைனுக்கு உதவிகள் செய்ய வேணாம் அப்படிங்கிறது தான். இங்கே போலந்து மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா, அந்த பக்கமாக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ஹங்கேரி, ஹேய் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் வாங்கப்பா, எல்லா அரசியல்வாதிகளும் வாங்க, அரசியல் கட்சிகளும் வாங்க, இங்கே நம்ம கணக்கு காண்பிக்காமல் கணக்கு கேட்காமல் உக்ரைனுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியம், அதற்கான கணக்குகளை கேட்க வேண்டும், வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும், அதற்கான ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்திட்டுருக்காங்க. இதுதான் இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக நடந்தது. இன்னும் ஹாட்டாக நடந்ததுலாம் இருக்குது, அது வியூகம் வழியாக பதிவு செய்யப்படும். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.